சினிமா நம்ம வாழ்க்கையில இரண்டரை கலந்துட்ட ஒரு கலை. டென்ட் கொட்டாயில ஆரம்பிச்ச இந்த செலுலாய்ட் கனவு இன்னைக்கு செல்போன் குலையும் வந்துருச்சு. ஐயா, என் பேர் மாணிக்கம். அவ்வளோ ஸ்பீடா மாறிட்டு இருக்கு சினிமா. நாளுக்கு நாள், நிமிஷத்துக்கு நிமிஷம் அப்டேட் ஆகிட்டே இருக்கு. ரிலீஸ் ஆகி முதல் இரண்டு வாரம் கூட்டமே இல்லாம, அதுக்கப்புறம் வேர்ட் ஆஃப் மவுத் பரவி பிச்சுட்டு ஓடிச்சு காதலுக்கு மரியாதை சேதுலாம். ஆனா இப்போ வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற படம் திங்கக்கிழமை தியேட்டர்ல இருக்குமான்றதே சந்தேகம்தான். இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற அஞ்சு படம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள அடுத்த வாரம் நாலு படம் ரிலீஸ் ஆயிருது. ஒரே டைம்ல 500 தியேட்டர், 2000 ஷோன்னு ஜெட்டு வேகத்துல பறக்கும் தமிழ் சினிமாவை கொஞ்சம் நின்று நேசிக்க, நிதானமா ரசிக்க, அணு அணுவாய் கொண்டாட, பழைய கதைகளை பேசி அசை போட, கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்க நமக்கு நேரம் இருக்கா? அப்படி நாம மறந்து போன தருணங்களை, மறக்கக்கூடாத பக்கங்களை, மறைந்து கிடக்கும் சுவாரஸ்யங்களை இந்த எபிசோடில் என் கூட இயக்குனர் செல்வபாரதி இருக்காங்க. அவங்களுடைய சினிமா பயணத்தை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அவரை பற்றி சொல்லணும்னா, இயக்குனர் சுந்தர்சி கூட அவர் வந்துட்டு டைலாக் ரைட்டராக நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. இப்போது ரிலீஸ் ஆன ரீசன்ட் டைம்ஸில் சிம்புக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்த வந்தாராஜாவாதம் அவர் படத்துக்கு கூட அவர் தான் டைலாக் ரைட்டராக இருந்தார். இதெல்லாம் தாண்டி இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, தளபதி விஜய் அவர்களுக்கான ரசிகர் பட்டாளம் பார்த்துட்டோம் அப்படின்னா, ஓவராலாக நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க. இன்றைக்கி அவருக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோஸ் இருக்காங்க. அவருக்கு மூன்று படங்கள் இவர் தான் அமைச்சு கொடுத்தார். அது வெற்றி படங்கள் நினைத்தேன், வந்தாய், வசீகரா, பிரியமானவலி. இந்த மூணு படங்களுமே விஜய் சாருக்கு பிளான் பண்ணி டிசைன் பண்ணி செல்வபாரதி என்னை கொடுத்துருந்தாங்க. ஸோ அவருடைய சினிமா பயணங்கள் எப்படி இருந்தது, அந்த காலகட்ட தமிழ் சினிமா எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு தான் இந்த எபிசோடில் அவர் நமக்கு ஷேர் பண்ண போகிறாரு. வணக்கம்ண்ணே. கேட்க ஆசைப்படுறது என்னன்னா, உங்களுடைய கதைகள் மட்டும்தான் கேட்கணும். ஏன்னா நீங்கள் பயணம் பண்ண அந்த சினிமா எப்படி இருந்தது, அப்போ நீங்கள் பார்த்த விஷயங்கள், நீங்கள் சினிமா மேலே வச்சுருந்த காதல் பற்றிலாம் என்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க இந்த எபிசோடில். நான் வந்து ஆக்சுவலாக வந்து சுந்தர்ட்டிருந்து வந்து வெளியில் வந்து ஒரு படம் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கும்போது, விஐபின்னு ஒரு படம், அப்போ வந்து பிரபுதேவா வச்ச ஒரு படம் டான்சர் பண்ணார், சபா எஸ்டி சபா டைரக்ஷனில், பயங்கரமான ப்ரொமோஷன். அது வந்து ஆமாம், அப்போ முதல் முறையாக டெக்னீஷியன்ஸ்க்குலாம் தனித்தனி கார்டு போட்டு ஒரு இன்விடேஷன் கார்டு போட்டிருந்தார். அந்த படம் நான் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் தானசர் ஆஃபீஸ் அப்போ உஸ்மான் ரோட்டில் இருக்குது, அங்கே முன்னாடி ஒரு டீ கடை இருக்காங்க. நான் நண்பர்லாம் உட்காந்து டீ சாப்பிட்டு இருக்கும்போது விஸ்வநாதன் ஒரு மேனேஜர் ஒருத்தர் வந்தார், வந்துட்டு செல்வபாரதி அப்படின்னாரு. நான் தான் சார் அப்படின்னேன். உங்களை டாக்டர் ராகந்தர் சார் கூட்டிகிட்டு வர சொன்னார் அப்படின்னாரு. பக்கத்தில் தான் அந்த மகாலிபுரத்தில் ஆஃபீஸ் அவருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா, எனக்கு தெரியல சார், செல்வபாரதியை கூப்பிட்டு வாங்க அப்படின்னா, எனக்கும் ஐடியா இல்லை. போனால் கூப்பிட்டு பணம் உள்ள போனால் அஸ்வினி தத்து சார் இருக்கார், அல்வரவி சார், சிரஞ்சீவி சார் மச்சான் அவர் இருக்கார், மூணு பேர் ஒன்றா உட்காந்துருக்காங்க. எனக்கு என்னடா இவ்வளோ பெரிய ஆளுகளாக இருக்காங்க, நம்மளை கூப்பிட்டு வேறு யாரையோ சொல்லு போல நம்மளை கூப்பிட்டு போயிட்டாங்க இவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. எங்கள் நல்லா கேட்டிங்களா, சில பேர் இல்லைங்க உங்களை தாங்க கூப்பிட்டாரு அப்படின்னாரு. போய் டேட்டு வணக்கம் வச்சுன்னா, பவுனரா அப்படின்னாரு. எனக்கு தெலுங்கு வேறு அப்போ தெரியாது, தெரியும் நல்லா சார். உள்ள தெளித்த பார்த்தேன், அந்த ரைட்டர் நீங்கள் தானே அப்படின்னாரு. ஆமாம் சார், நான் தான் சார் பண்ணுவேன். நான் வெள்ளி சந்தடின்னு ஒரு படம் தெலுங்கில் பண்ணியிருக்கேன், அதை நீ தமிழில் டைரக்ட் பண்ண. நான் இப்போ பண்ணிடுவோன்னே சரி, தமிழில் பண்ணுறாரு உங்களுக்கு டைலாக் ரைட்டர், ஓகே எழுதிலாம் சார் அப்படின்னு. இல்லை இல்லை, நீ தான் டைரக்ஷனே பண்ணுறேன் அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் புரியலை, சந்தோஷத்தில் சரி ஓகே சார். ஏன்னா கதவே தெரில, எப்படி நான் இப்போ டைரக்ட் அசிஸ்டண்டாக சேரும்போதும் போய் ஆட்டியும் கதவு தட்டில, ஒரு கவிதை எப்படி என்னை அசிஸ்டண்டாக சேர்த்துச்சோ அதேமாதிரி ஒரு படத்துக்கு டைலாக் ரைட்டராக இருந்தது என்னை ஒரு டைரக்டராக மாற்றிச்சு. சரிங்க சார் நான் அப்படி சொல்லிட்டேன். வெளில வந்ததுக்கப்புறம் ஒரே குழப்பம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு சபா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லும்போது, இந்த மாதிரி வெள்ளி சந்திரி படம் தமிழில் ரீமேக் பண்ணுறாங்க, நான் தான் பண்ணலாம்னு டைரக்டர் பேசியிருக்காரு அப்படின்னா, ஏ ஃபஸ்ட்டு படம் போய் ரீமேக் பண்ணுறேங்கிறேன், அப்புறம் ரீமேக் டைரக்டர்ன்றாங்கடா அவனே அப்படின்ட்டாங்க. என்னடா குழப்பறீங்க, அவர் வேறு பெரிய ஆள், நான் வேறு ஒத்துக்கிட்டு வந்துட்டேன், இப்படி திரும்ப போய் ராகவேந்திர சார்கிட்ட போய் நான் எப்படி படம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறது அப்படின்னு கன்ஃபியூஸில் இருந்தேன். இங்கே வேறு பாலசார் எப்பா பிரபு சார் ரெடின்ட்டாரு, நீ எப்போ சொல்கிறியா போய் கதை சொல்லிட்டு வந்துடு பேசிக்கலாம் அப்படின்றார். ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வந்துச்சு. சரி, முதல்ல ஆர்டிஸ்ட் யாருன்னு பேசுவேன்னா, இப்போ கார்த்திக் சார் பேசுகிறேன். எனக்கு நம்ம பழக்கம், ரெகுலராக அவர் படம் தான் பண்ணியிருக்கோன்னா கார்த்திக் சார்கிட்ட போனோம்.
கார்த்திக் சார் ஒரு சம்பளம் சொல்கிறார், ப்ரொடியூசர்ட்டும் சொன்னேன், ப்ரொடியூசர் வந்து இல்லை இல்லை இவ்வளோ சம்பளம் இல்லை கொஞ்சம் குறைச்சி சொல்லுங்கன்றாரு. ஸோ இந்த சம்பளம் விஷயத்தில் கொஞ்சம் அவங்க இஷ்யூ போயிட்டுருக்கு. இதுக்கிடையில் எனக்கும் டயர்டாயிட்டேன், இந்த நல்லா இவர் சம்பளம் கேட்குறதுங்க அவங்க சொல்லுங்க கொஞ்சம் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது, பேசாமல் இந்த படத்தை விட்டுட்டு நம்ம போய் இப்போ ப்ரொஃபஸர் படம் வசதியை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு உட்காந்துட்ருக்கேன். அந்த டைமில் ஏதோ ஒரு வேலையாக சாலிகிற மாதிரியும் போயிட்டுருக்கோம். நான் அந்த விஸ்வநாதன் மேனேஜரும் காவிரி ஸ்டூடியோலேயே போனோம். போகும்போது இதுதான் விஜய் சார் ஆஃபீஸ் அப்படின்னார், எஸ்சி சார் ஆஃபீஸ் அப்படின்னார். அவர் கேட்டு பார்ப்போமா அப்படின்னு சும்மா பேச்சு வாக்கில் சொன்னேன். கேட்போம் என்ன இருக்குது போய் கேட்போம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் வண்டி நிறுத்திட்டு உள்ளே போனால் எஸ்சி சார் இருந்தார். ஒரு வணக்கத்தை போட்டு சொன்ன மணிவன் சாரோட கோடாக்டர் சுந்தர்டியில் அந்த படம்லாம் பண்ணியிருக்கேன், ஒரு தனியாக ஒரு படம் வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு. என்ன படம் அப்படின்னாரு, பெல்லி சுந்தடின்னு தெலுங்கில் ஒரு படம். ஆமாம் பெரிய ஹிட்டாச்சே அப்படின்னாரு. அது ரீமேக் கொடுத்துருங்க சார். யார் ப்ரொடியூசர் அப்படின்னாரு, ராகேந்திர சார் ப்ரொடியூசர். என்னையா சொல்கிறேன் அப்படின்னாரு. ஆமாம் சார் ராகேந்திர சார் சார் ப்ரொடியூசர் அப்படின்னேன். சரி படம் நான் பார்க்கணும் எனக்கு அரேஞ்ச் பண்ண அப்படின்னாரு. சரி ரெண்டு டேரக்டர் சொன்னேன், ஓகே காமிச்சிடு அப்படின்னு ப்ரிண்ட் வர சொல்லி இப்போ காமிச்சோம். அன்றைக்கி தான் தம்பி வருது படம் பார்க்குறது. அப்பா வந்தார், விஜய் சார் விஜய் சார் தான் எஸ்சி சாப்பா சோபா அம்மா வந்தாங்க, அப்புறம் தம்பி வந்துச்சு. மூணே பேர் தான் படம் பார்த்தாங்க. படம் பார்த்து வந்துட்டு கை கொடுத்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது படம் பண்ணுறப்பா ஃபஸ்ட் படம் ஓகேப்பா வந்துட்டு. தம்பிப்பா எனக்கு ஒன்றுமே புரியல இந்த படத்துக்கு உண்மையிலேயே விஜய் ஹீரோ ஆகினா போய் அவங்க பண்ணிட்டுருக்காரு காதலுக்கு மரியாதையும் அது அப்போ படம் போயிட்டுருக்கு. நாங்கள் பேசும்போது ஆனால் ரிலீஸ் ஆகலை. சரி சரி போய் உனக்கு அண்டர் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு, ரிலீஸ் ஆயிடுச்சு. போய் உனக்கு ஹிட்டில் இருக்கார் அவர். ஆமாம் ஆமாம் காதலுக்கு மரியாதை ரிலீஸ் ஆகும், ரிலீஸ் ஆகலை அந்த டைம். இப்போ பேசி ஓகேன்னொன்னே எனக்கு ஒன்றுமே புரியல. ஃபர்ஸ்ட் டே தம்பி ஒரு ஃபோட்டோ ஷூட் வைக்கலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு போனேன். ஃபோட்டோ ஷூட்டா எதுக்கு அப்படின்னாரு. சும்மா ரொம்ப பேசவே மாட்டேன் அந்த டைமில். போனன்னைக்கே நான் வேறு போயிருந்தேன் ரொம்ப பேசுகிறேன் இப்போ இல்லை. ஆனால் நான் போனோன்னே அதுக்கு முன்னாடி எல்லாம் சார் சார்னே கூப்பிட்டு வளக்கி வச்சுருந்தாங்களே. நான் போனோன்னே தம்பி கீழே போயிடலாங்களா அப்படின்னு. அண்ணே போயிடலண்ணே அப்படின்ச்சு அன்னைக்கு சொன்னதா. இன்றைக்கு வரைக்கும் அந்த இது ஃபாலோ ஆகிட்டே இருக்கு. அவருக்கு ஃபஸ்ட் டைம் ஷாக் ஆச்சு. ஒரு டேரக்டர் வந்து நம்மளை அண்ணன் தம்பின்னு கூப்பிட்றது ஒரு அந்த உறவில் கூப்பிட்டது அவர் அது வரைக்கும் பண்ணலை. அதுக்கப்புறம் தான் அவர் அந்த அண்ணாங்கிற ஸ்டைலுக்கே வந்தார். அண்ணா சரிங்கண்ணா போகலாங்கண்ணா அப்படின்ற ஸ்டைலு கூட்டிகிட்டு வந்தேன். ஒரு கிட்டார் ஒரு மேண்டலின் வச்சு எடுக்கணுன்னே. மேண்டலினா எனக்கு என்ன சொன்ன எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்ஸ்ட்ருமெண்ட்டு, நான் மியூசிக்லாம் இதில் தான் எல்லா சமயம் கம்போஸ் பண்ணுவோம் அப்படின்னு சரின்ட்டு அதை வச்சு. அந்த ஸ்டில்லு ரொம்ப வருஷம் விஜயோட ரசிகர்களுக்கு அந்த மேண்டலின் ஸ்டில் தான் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோ ஃபேமஸ் ஆயிடுச்சு அது. என்னதான் அது அந்த படம் தெலுங்கு ரீமேக்காக இருந்தாலும் நீங்கள் அதை கொடுக்குற விதம் அப்படின்றது கொஞ்சம் ஸ்டைலை மாற்றி ரிட்டன் ஒர்க்ஸ்லாம் மாற்றி டிஃப்ரெண்ட்டாக. அதில் என்ன பண்ணுங்கன்னா எனக்கு ஒரு வெறி இருந்துச்சு. இந்த நான் பேசிக்காக நம்மளை டைலாக் ரைட்டர்னே சொல்லிடுவாங்க எல்லாரும். அந்த இப்போ ட்ரெண்டை மாற்றணும். நமக்கு டைலாக் ரைட்டர் இல்லை, விஷுவல் மேக்கிங்கில் நம்ம பெருசாக இருக்கணும்னு காமிக்கணும்னா இப்போ சாங்கை கையில் எடுத்துக்கோம். ஏன்னா படத்தில் நம்ம விஷுவல் பண்ண முடியாது. ஏன்னா அது ஒரு ஹோம்லியான கதை, ஒரு வீடு. அதில் வண்ணலை சாங் வந்து பார்த்திங்கன்னா காலையில் தம்பி வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்தோடனே என்ன எந்த காஸ்ட்யூம் போட்டு வந்தாலும் சரி தம்பி ஒரு ரெண்டு லிரிக் தம்பி அப்படின்னு வண்ண நிலவேன்னு எடுத்துருவேன். தம்பியை ரொம்ப டயர்டாயிருச்சு. ஒரு 60 நாள் ஷூட்டிங்கில் காலையில் வந்தோன்னு ரெண்டு லேரி ஏங்க இந்த வண்ணிலை அண்ணன் எவ்வளோ தடவை எடுப்பேன் வண்ண நிலவே எதுக்கு தண்டாட்டம் எடுத்து வைக்கிறேன். காஸ்டியூம்ஸ்லாம் அவர் பயங்கரமாக பயங்கரமாக இந்த சாங்கை நான் வேறு மாதிரி கட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ தெரியாது உங்களுக்கு எதுக்கு எடுக்கிறேன்னு எனக்கும் தெரியாது. நான் எடிட்டிங் ரூமில் உட்காந்தா தான் எனக்கு இந்த சாங் என்ன மாதிரி வரும்னு தெரியும். அதனால் நான் என்ன சொல்கிறேன் அதை மட்டும் பண்ணுங்க அப்படின்றான். இதில் அந்த சாங்கில் என்ன ப்ளஸ்னால் ரொம்ப தனி ஷாட்டாகவே தான் வருவாங்க. ஆமாம் அதனால் அது எங்களுக்கு தனி. அதில் ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா ரம்பா வந்து படத்தில் ஆக்சுவலாக நடிக்கும்போது ரம்பாவுக்கு எங்களுக்கும் ஒரு நாள் சின்ன கிளாஷ் வந்துருச்சு. ஒரு தெலுங்கு படத்துக்கு டேட்டா கொடுத்துட்டு எனக்கு கிளைமேக்ஸ் வந்துருச்சு. அன்றைக்கி ஒரு நாள் முடிஞ்சால் டாக்கி போஸ்டன் ஓவர். அவங்க வாட்டு கிளம்பி போயிட்டே இருந்தாங்க. இப்போது டாக்கி போனோம் இன்னொரு பேலன்ஸ் ஒரு மூணு ஷாட் இருக்குது அப்படின்னா நான் டேரக்டர்கிட்ட சொல்லிட்டேன் நான் போகணும் இன்றைக்கி அந்த படம் தெலுங்கு படம் போகணும் சிரஞ்சீவி படம் வந்து போயிட்டான். எனக்கு ஃபஸ்ட்டு படம்னாலும் டென்ஷன் தள்ளவுக்கு மீறி போயிடுச்சு. நம்ம ஒரு டேரக்டர் நம்ம ஒரு மரியாதை இல்லை ஃபஸ்ட்டு படம் பண்ணேன்னா அதுக்கு நான் டேரக்டர் இல்லையா அப்படின்ட்டு ஃபுல்லாக ஏற்றிட்டு ஒரு நேரம் பண்ணிட்டேன். ஒரு ஜூனியர்ஸ் வர சொல்லிட்டேன் அந்த அம்மாட்ட அந்த காஸ்டியூம் மட்டும் பிடுங்கிங்கடா அப்படின்ட்டேன். ரொம்ப காஸ்டியூம் வாங்கி வச்சிட்டாங்க. வந்து டூப் பண்ண வர சொல்லி டூப்பு போட்டு அந்த ஷாட் எடுத்துட்டேன். தேவையானிட்டு போய் சொல்லிட்டேன் ரொம்ப இல்லை டூப்பு தான் வச்சு எடுக்கிறேன் ஏன்னா எனக்கு படம் முடிச்சாகணும் நீ நடிக்கிற இல்லைன்னு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நான் நடிக்கிறேன். ஸ்டேஷனில் நடிக்க வச்சு அந்த மூணு ஷாட் எடுத்துட்டேன். டூப் போட்டு முடிச்சேன். அந்த லாங்கில் போட்டில் வர ஷாட் ஒன்று இருக்கும் டூப்பை கரைச்சி எடுத்துட்டேன். எடுத்துட்டு படத்தை ஃபினிஷ் பண்ணிட்டு சாங்கு பெண்டிங். இப்போ வண்ணலை சாங் பெண்டிங் பாதி தான் எடுத்திருக்கோம். மீதி பாதி சாங் ரொம்ப ஷாட் எடுக்கலை. யோசித்தேன் திரும்ப கூப்பிட்டு அவளை வச்சு எடுக்கணுமா அப்படின்னு மன கஷ்டப்படுறதுக்கு இப்போ பண்ணி இப்போ இருந்தால் பண்ணிட மாட்டேன். அன்னைக்கு இருந்ததில் அது எப்படி நம்மளை மதிக்கலை அவங்கள கூப்பிட்டு மறுபடியும் எப்படி டைரக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு இன்னைக்கு எடுத்து இன்னைக்கு வரைக்கும் யார்ட்டையும் யாருக்கும் தெரியாது. அதில் இருக்கிற ரம்பாவோட 46 ஷாட் டூப் அந்த பாட்டு இப்போ பாட்டு எடுத்து பாருங்க 46 ஷாட் டூப் ஷாட் போட்டு ஓட விட்டு பாரு. ஒரு டான்சர் ஊஞ்சல் மட்டும்தான் அந்த பொண்ணு என்ன
அது இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக ரொம்ப இருக்கிறது இருக்கும், மீது எல்லாம் அந்த ஓடுறது இருக்கு பாருங்க, அத்தனையும் டான்ஸர் டூப் வச்சு எடுத்தேன் அந்த சாங் ஃபுல்லாகவே. அவ்வளோ கோபம் இருந்துச்சு, இது ரொம்ப தெரியவே தெரியாது. இது ரொம்ப ரொம்ப வந்து சொல்லுது, டேட்டு போயிட்டு அந்த ஒரு நாள் அன்றைக்கி நான் அப்போ அன்னைக்கு பெண்டிங் வச்சுருந்தாங்க, அது இன்னும் எடுக்கவே இல்லை அப்படின்ற டேடி சொல்லியிருக்கு. என்ன டேடி எனக்கு ஃபோன் பண்ணி, ஏப்பா அந்த ரொம்ப அதெல்லாம் முடிச்சிட்டே அப்படின்னாரு, படம் முடிஞ்சிருச்சு சார் அப்படி போச்சு நீங்கள் உடச்சிட்டேன் சார்ன்னு. இல்லை அந்த இதுவும் அன்றைக்கி லாஸ்ட் டே ஏதோ சீன் ஒரு ரெண்டு மூணு ஷார்ட் எடுக்கினேன் அதை எடுத்துட்டேன் சார். அண்ணன் என்ன சொல்கிறேன்னு சார், நான் டூப் வச்சு எடுத்துட்டேன் சார். உடனே வந்து யார் நீங்கள் எஸ்எஸ்சி சார்ட்டை சொல்கிறீங்க? இல்லை இவர்கிட்ட ரவீந்திர சார்ட்டை. ஆ சரி, அவர் தான் அதை எடுத்துட்டுருப்பா எதுக்குப்பா அப்படின்னாரு சார். அப்படின்னா என்னை மதித்து என்கிட்ட சொல்லிட்டு போகலை, அவங்க பாட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. ஸோ எனக்கு மரியாதை இல்லை இடத்துல நான் வேலை செய்ய மாட்டேன், அது பண்ண மாட்டேன்ட்டேன். அப்புறம் எனக்காக அந்த எனக்காகன்னு ஒரு வார்த்தையை போட்டார், எனக்காக அதை பண்ணேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன் உங்களுக்காக பண்ணுறேன், ஆனால் நான் டைரக்ட் பண்ண மாட்டேன், என் அசிஸ்டண்ட் தான் பண்ணுவான், ஒத்துக்கிறீங்களான்னு. அப்போ விடலை, என் அசிஸ்டண்ட் டைரக்ட் பண்ணுவான் சார், அந்த ஷார்ட்டை நான் திருப்பி எடுக்க மாட்டேன்ட்டேன், எப்படியாவது பண்ணி எடுத்து விட்டுரு அப்படின்ட்டு. சரின்ட்டு அசிஸ்டண்ட் வந்தான், கடைசி அசிஸ்டண்டை கூப்பிட்டு நீ டைரக்ட் பண்ணுற அந்த மூணு ஷார்ட்டு அதுலேயும் கடைசி அசிஸ்டன் அதுலேயும் கடைசி அசிஸ்டன் தான் கூட எடுக்கல. எவனாவது வணக்கம் சொன்னீங்கன்னா கொன்று அப்படின்ட்டு, இன்றைக்கி சொன்னச்சா காமெடியாக இருக்குது, அது ஏன்டா அப்படி பண்ணுன்னு தோணும். பட் அன்றைக்கி அந்த ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது ஒரு டைரக்டராக நம்ம அந்த மெரிட் வேணுங்கிறது அந்த கேப்டன்ஷிப்புக்கு உண்டான மரியாதையை கொடுக்கலன்ற ஒரு வெறி இருந்துச்சு. படத்துக்கு முன்னாடி ப்ரீவியூ ஷோ போட்டோம், ஃபஸ்ட்டு சாங் ஓடிச்சு, சாங் முடிஞ்சோன்னு ரொம்ப விசுக்கு நிந்திரிச்சு போச்சு. ஐயோ ஃபஸ்ட்டு ஷோ போடுறோம் போய் அதான் இப்போ ப்ரீவியூ ஷோ போடுறோம், சாங் முடிஞ்சோன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமிலி எந்திரிச்சு வெளில போயிட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு வச்சு இந்த காரணத்துக்கு தான் இருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் மெல்ல இன்டர்வல் வந்து எங்கேன்னு கேட்டேன், தெரியல சார் அழுதுகிட்டே போனாங்க சார் அப்படின்னாங்க. அப்புறம் டைரக்டர் கூப்பிட்டு டூப்பாக வச்சு எடுத்தேன்னாரு. ஆமாம் சார் பத்தா இப்போ நீ திருப்பி எடுக்க முடியாது, ஏன்னா 30-40 ஷாட் எடுத்திருக்கேன் அப்படின்னேன். அப்புறம் மறுபடியும் ரொம்ப மறுபடியும் அதுக்கப்புறம் மறுபடியும் நான் ஒர்க் பண்ணேன், அது கம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம். பட் அந்த மாதிரியான ஒரு வெறியாக நினைத்தேன். அந்த வந்து விஷுவலில் மேக்கிங்கில் பெருசாக இருக்குண்டு, அதில் ரெண்டு சாங் நல்லா பண்ணியிருப்போம், அந்த ஆசை நாயனின்னு ஒரு சாங், தேவையான ஒரு சோலோ சாங்கும், வண்ணநிலவே சாங்கும். அதுக்கப்புறம் திருப்பி இந்த காம்போ எப்போ செய்யுதுன்னா பிரியமானவர்களில் செய்யுது, திருப்பியும் செய்கிறீங்க, அதுவும் வந்து ஒரு தெலுங்கு ரீமேக் படமா, அதை பற்றி சொல்லுங்க. எனக்கு என்னென்னா அந்த படம் ஒத்துக்கிட்டப்போ ஒரு சின்ன டவுட்டு, எனக்கும் தம்பிக்குமே ரெண்டு தடவை படம் பார்த்தேன் நாங்கள் தெலுங்கு படத்தை. என்னென்னா செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு வில்லன் ஆயிடுவார் ஆக்சுவலாக, வந்து ஒரு பொண்ணை ஒரு பொண்ணுகிட்ட போய் ஒன் இயர் அக்ரிமெண்ட் போடுறேன், ஒரு வருஷம் பிடிச்சிருந்தா இருப்பேன் பிடிக்கலாம் இருக்க மாட்டேங்குன்னு சொல்லுது. தெலுங்குக்கு ஓகே தம்பி, நம்ம கல்ச்சரில் போய் ஒரு வருஷம் அக்ரிமெண்ட்லாம் போட்டு நடித்தா நம்ம பொண்ணு ஒத்துக்குவாங்களா, நமக்குள்ளே ரொம்ப கன்ஃபியூஷன் இருந்தோமே அப்படின்னு ஒரு ரொம்ப யோசித்தோம். அண்ணே செகண்ட் ஹாஃப் வில்லன் ஆயிட மாட்டேனே அப்படின்னார். நான் படம் பார்த்துட்டு சொன்னேன், கவலையே படாதீங்க, இந்த சீமந்தம் சீனில் உங்கள் டயலாக்ஸை நம்ம பவர்ஃபுல்லாக ஏற்றிடுவோம், என்ன பண்ணாலும் சரி உங்களத்து தப்பு வராமல் அந்த இடத்துல நம்ம தூக்கி நின்று அதை மட்டும் பார்த்துங்க, என்னை வில்லனாக்கிறாதிக்கு படத்தில் வில்லனாக்கிறாதிக்கு படத்தில் அப்படின்னே சொல்லிட்டு இருக்கோம். இல்லை தம்பி அதை பண்ணிக்கலாம் தம்பி அப்படின்னா, படமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டைலிஷாக பண்ணணும். ஏன்னா தம்பி ஃபாரின்லேருந்து வந்ததுக்கப்புறம் அந்த விஷயங்கள் எல்லாமே இங்கே எதுவுமே அவர் கொஞ்சம் சேஞ்சஸாக இருக்கட்டும்ன்றதுக்காக ஜாலியாக இருப்பார், ஜாலியாக இருப்பார், ரொம்ப ஜாலியாக இருப்பார். அதில் விவேக் சார் காம்பினேஷனில் சில சீன்ஸ்லாம் ரொம்ப அழகாக ஒர்க் அவுட்டாக இருக்கும். சிம்ரன் வந்து அந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தாங்க, லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கும் ஆனாலும் பார்த்தீங்கன்னா டைலாக்ஸ் வந்து ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி தமிழ் 40 டேக்கெலாம் போன ஷாட்லாம் இருக்குது, 35 டேக்கெலாம் போவோம் பொறுமையாக ஒரு தம்பி நான் கூட போயிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாமா, இல்லை இல்லை அவங்க என்ன பண்ணாலும் அதை அப்படியே பண்ணிடலாம் அப்படின்ட்டு சிம்ரன் அதில் ஒரு நல்ல இன்வால்மெண்ட்டாக பண்ணாங்க. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய அனுபவம் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஷூட்டிங் போகிறப்ப ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்துச்சு, அது இன்னும் யாருக்கும் தகவலை தெரியல. அது நல்ல விஷயம் என்னென்னா ஷூட்டிங் டேட் சொல்லிட்டார், ஒரு 25 வைங்களா, June 25 உங்களுக்கு ஷூட்டிங் டேட் அப்படின்ட்டு. அப்போ தம்பி என்னென்னா அவங்க மிஸ்ஸஸ் வந்து டெலிவரிக்காக லண்டன் போயிருக்காங்க, ஃபஸ்ட்டு டெலிவரி லண்டன் போயிட்டாங்க. அப்போ தம்பி வந்து அப்போ பார்த்துட்டு ஒரு 20 டெலிவரி டேட் கொடுத்துருக்காங்க, 20-22 டேட் கொடுத்துருக்காங்கன்னு. நான் டெலிவரி முடிஞ்சோன்னா நான் கிளம்பி வந்துடுறேன், ஷூட்டிங் வந்துடுறேன்னு சொல்லிட்டு தான் போடுறேன். ஓகே தம்பி அப்படின்ட்டோம். ஒரு 20-21 அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு எஸ்எஸ் அப்பாவுக்கு, ஃபோன் பண்ணி இந்த மாதிரி டேட் வந்து ஒரு 4 தள்ளி போகுது டெலிவரி டேட்டு, நான் என்ன பண்ணட்டும்னு சொல்லி அவர்கிட்ட கேட்க, அவர் வந்து எனக்கு தெரியாதுப்பா நான் டேட் கொடுத்துட்டேன், அவர் டைரக்டர் ஒத்துக்கிட்டேன் நீ பார்த்துக்க, நான் சொன்ன டேட்டை மாற்ற மாட்டேன்னு சொல்லிட்டார். தம்பி வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, இந்த மாதிரி ஆனே 4 தள்ளி போகிறேனே, நான் 25-26 தான் இங்கேருந்தே கிளம்ப முடியும், நான் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், என் தம்பி இது என்ன இதெல்லாம் ஒரு கேள்வியா, என்ன பக்கமாக சரி மறுபடியும் வந்துட்டு போயிடலாங்கிறதுக்காக, அதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை, நீங்கள் டென்ஷனே வேணாம், நீங்கள் முடிச்சுட்டு வாங்க, நான் 25 ஸ்டார்ட் பண்ணிடுறேன், சுமரன் ஒர்க் இருக்கு எனக்கு, நான் உங்கள் போர்ஷன் எடுத்துகிட்டு இருக்கேன், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்கன்ட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஆஸ் யூஷுவல் வந்து நாங்கள் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி சிம்ரன் ஒர்க்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு 26 மறுபடியும் ஃபோன் பண்ணி, அண்ணே மறுபடியும் சொதப்புறாங்கண்ணே அப்படின்ச்சு, என்ன தம்பி அப்படின்னே இன்னும் 2 தள்ளி போகுதுன்றாங்கண்ணே,
நம்ம ஊர் டாக்டரும் பரவாயில்ல போல இருக்கீங்க, இவனுக்கெல்லாம் கூட சொன்ன டேட்டு கரெக்டாக பண்ணிடுறாங்க, அவங்க ரெண்டு ரெண்டு நாளாக எக்ஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க என்ன அப்படின்ச்சு. ஒன்றும் டென்ஷன் இல்லை, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், நீங்கள் வந்ததுக்கப்புறம் மட்டும் எனக்கு கொஞ்சம் பார்த்து டேட்டை மட்டும் இந்த டேட் ஆனால் அப்பா டே திரும்ப டேட் தர மாட்டேங்கிறாரு, அதுதான் சிக்கல், அதனால நான் என்ன அட்ஜஸ்ட் பண்ணுங்கண்ணே, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது நான் வந்ததுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறேன், இந்த ரெண்டு நாள் மட்டும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னாரு. நான் பண்ணிக்கிறேன், மூணு நாள் ஒன்றால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். மறுபடியும் நான் ஷூட்டிங் போயிட்டுருக்கேன், திரும்ப பார்த்தீங்கன்னா திரும்ப ரெண்டு நாள் டேட் தள்ளி போயிடுச்சு, தம்பி கிளம்பிட்டார், இதுக்கு மேலே நான் டைரக்டர் கேட்க மாட்டேன்னு சொல்லி டெலிவரி பார்க்கல. அவர் வந்துட்டார், அவரே கிளம்பிட்டார், எனக்கு மூணு தடவை டேட்டு கேட்க வேணாம்னு சொல்லி கிளம்பி வந்துட்டார். இப்போ நான் என்னென்னா மைசூரில் சாங்கு, எங்களுக்கு அந்த சாங்கு வேறு செட்டே ஆகலை. ஃபஸ்ட்டு ஒரு டியூன் வந்து ஆக்சுவலாக அந்த ஒரிஜினல் படத்தில் என்னென்னா எஸ்பிபியும் சன்னும் பாடும், அப்பா பையன் ரெண்டு பேருமே அந்த சாங்கை என்ஜாய் பண்ணி போடுவாங்க, குழந்த பிறக்க போகுதுன்னு அவர் பேரம் பிறக்க போகணும் பாடுவார், இவன் பையன் பிறக்க போகணும் பாடுவான்ற மாதிரி தான் அந்த ஒரிஜினல் கான்செப்ட். நான் சரி அதை எடுத்துடும், பிடிக்கல அந்த சாங் டியூன் வந்து ஒரிஜினல் டியூன் அவ்வளோ ஒன்றும் பெருசாக இல்லை, வேறு வழி இல்லை நீ அப்படின்னு சொல்லி அதை எடுத்துட்டோம். அதை எடுத்தாலும் மறுபடியும் கேட்கல, அம்மையும் செட்டாகி ஆகலைன்னு சொல்லிட்டு சரி அது மறுபடியும் வேறு டியூன் போடலாம்னு சொல்லி வேறு டியூன் போட்டோம். இவரே என்ஜாய் பண்ணி பாடுற மாதிரி போடும்போது எஸ்ஏராஜ்குமார் நல்ல டியூன் பண்ணார், ஜூன் ஜூலை மாதத்தில் ரோஜா பூவின் வாசத்தில் ஜூனியர் சூரியன் வந்து பிறக்கும் சாங் கம்போஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட் டே அங்கே ஷூட்டிங் மைசூரில், ஷூட்டிங் போய் இறங்கி எல்லாம் ஷூட்டிங் அரேஞ்ச் பண்ணி ஷூட்டிங் போயிட்டுருக்கோம், அங்கே பையன் பிறந்திருக்குன்னு சீன் செய்தி வருது. நான் அதுக்கு முன்னாடியே தம்பிகிட்ட ரொம்ப நேரம்லாம் சொல்லிட்டுருக்கேன், தம்பி அந்த சாங்கில் ஒரு லேடி கெட்டப் மட்டும் சும்மா இருக்கல, இந்த மூஞ்சிக்கெலாம் நீங்கள் அவன் எனக்கு வாடுறதுக்குன்னு பேசுவீங்களா அப்படிம்பாரு. இல்லை தம்பி எல்லா ஹீரோ எம்ஜிஆர் போட்டுருங்க, சிவாஜி போட்டிருக்காரு, எம்ஆர் ராதா, ஜெமினி கணேசன், எல்லா ஹீரோ ஆல் ஹீரோஸ்க்கு ஒரு சின்ன லேடி கெட்டப் இருக்கு, அதனால் நீங்கள் உங்களுக்கு இதை விட்டால் வேறு வாய்ப்பு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல தம்பி, இதை சும்மா இருங்கண்ணே வெளியும் போய் சொல்லிடுறாங்க, கேட்டனோட சொல்லிடுறாங்க அப்படின்ட்டாரு. எனக்காக அதை எப்படியாவது ஒரு சாங்கில் ஒரு லேடி கட்டை போட்டு அதை வேணால் அது பெரிய பேசப்படுற மாதிரி இருக்குன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. கடை ஒத்துக்கையில் கடைசி வரைக்கும் நான் பிகினிங் படம் கமிட் ஆனல்னு சொல்லிட்டுங்க மாட்டேன்ட்டார். இப்போ மைசூர் பேலஸில் அதே சாங் தான் எடுக்கிறோம், சாங் எடுப்பு பையன் பிறந்திருக்குன்னு அண்ணே பையனே அப்படின்ட்டு, அப்போ தான் நெட்டு வந்த புதுசு, ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறாங்க நெட்டில், அதை போய் பிரிண்ட் எடுக்க போய் பிரிண்ட் எடுத்துகிட்டு வந்து குழந்தைய பார்த்துட்டு அண்ணே பையன் பிறந்திருக்குனே அப்படின்னு சொல்லி கை கொடுத்துட்டு இருந்தார். தம்பி இது இதில் அந்த லேடி கெட்டப் போட்டலாம் என்ன வேணால் போட்டுங்க போங்கன்னு, அந்த சந்தோஷத்தில் பையன் பிறந்த சந்தோஷத்தில் என்ன வேணால் பண்ணிக்கேன்னு சொல்லி உடனே போய் மைசூரில் போய் ஒரு சேலை எடுத்துகிட்டு வர சொல்லி அங்கே பிளவுஸ் திக்க சொல்லி ஃபஸ்ட் டே எதில் முதல்ல லேடி கெட்டப் எடுத்துருங்கப்பா மனசு மாதிரியே இருப்பாருன்னு சொல்லி இமீடியட்டாக அதை எடுத்து முடிச்சு அந்த கெட்டப் ஜாயின் பண்ணோம். எடுத்து முடிச்சுட்டு ரெண்டாம் நாள், ஆமாம் நீ என்ன லேடி கெட்டப் எடுத்து வச்சுட்டீங்க, அதெல்லாம் வேணாம் வேணாம் அப்படின்னு தம்பி பிரமாதம் மாதிரி தம்பி படத்தில் பேசப்படும் தம்பி அப்படின்ட்டு அது அந்த படத்தில் வச்சோம். ஆனால் இதில் என்னென்னா அந்த டெடிக்கேட் குழந்தை பிறந்திருக்கு டெலிவரிக்கு கூட இருக்கணும்ன்ற போனாலும் டேட் ரெண்டு தடவை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், மூணாவது தடவை மிஸ் பண்ணால் ப்ரொடக்ஷனில் பாதிக்கப்படுவாங்க, ப்ரொடியூசர் பாதிக்கப்படுவார், டேட்ஸ் மொத்தமாக சஃபர் ஆகுன்ட்டு கிளம்பி வந்துட்டார். எனக்கு தெரிய வேறு எந்த ஹீரோ வந்தாலும் குழந்தைய பார்த்துட்டு இன்னும் மூணு நாள் ஆயிருந்தாலும் வரல பத்து நாள் கேன்சல் பண்ணணும் சொல்லியிருப்பாங்க. அது அந்த அந்த டெடிகேஷன் தான் தம்பி இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்தை தக்க வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. திருப்பி மூணாவது தடவை நீங்கள் இணைகிறீங்க வசீகரா அப்படின்ற படத்தில், அந்த படத்தை பற்றி பேசுகிற முன்னாடி நான் ஒரு விஷயம் பதிவு பண்ணணும், நான் பார்த்த ஒரு விஷயத்த பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ரஜினி சார் வந்து ஒரு இடத்துல சொல்கிறாரு வசீகரா படம் வந்து அப்போது வேற ஒரு படம் அதிகமாக பேசும்போது சொல்கிறாங்க ரிலீஸ் அப்போ பேசுகிறாங்க, ஒரு ஸ்டார் வந்து காமெடி ஒர்க் அவுட் பண்ண வச்சாரு, அது விஜய்க்கு வந்து வசீகரா ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு, வசீகராவும் ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸ் படமும் ப்ளஸ் அப்படின்னாரு, ரொம்ப ப்ளஸாக அமைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த ஸ்டாருக்கான காமெடி ஒர்க் அவுட் ஆகுது இல்லையா, அதுதான். ஸோ அந்தளவு வசீகரா படத்தில் வந்துட்டு காமெடி நல்லாயிருக்கும், அதில் சொல்லவே தேவையில்ல வடிவலனாக இருக்கட்டும் விஜய் சார் காம்பினேஷன் சூப்பர் டூப்பராக இருக்கும். ஸோ அதுவுமே தேர்ட் டைம் நீங்கள் வந்து காம்போ பண்ணுறீங்க, அதுவும் ஒரு தெலுங்கு படத்தினுடைய ரீமேக், அது எப்படின்னா அந்த அது என்ன நீங்களாம் அமைப்பீங்களா இல்லை ஆட்டோமேட்டிக்காக திருப்பி வந்து என்னென்னா நான் படம் பண்ணும்போதே ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிட்டேன் தம்பிகிட்ட, ஃபஸ்ட் டே போனேன் தம்பி அந்த படம் கமிட் ஆகிடுச்சு அது சம்மந்தமான மீட்டிங் ஃபஸ்ட்டு போனோன்னே தம்பிகிட்ட சொன்னேன், தம்பி ஒரு நாலஞ்சு சாங்கு அப்போல்லாம் வீடியோ தானே, நான் ஒரு அஞ்சாறு சாங் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இவரோட, அது ப்ரீவியஸ் சாங் அஞ்சு படம, அஞ்சு படத்தோட சாங் என் படம் இருக்கும் அதில், அஞ்சு படத்தோட சாங் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு போய் அஞ்சு சாங் பாருங்கள் அப்படின்னு, எதுக்குன்னு சும்மா பாருங்களேன் அப்படின்னு அஞ்சு சாங் போட்டு காமிச்சேன், எதுக்குன்னே தெரியாமல் பார்த்தாரு, இதுக்கு இதை கொண்டாந்து காமிச்சிட்ருக்கீங்கன்னாரு. ஹீரோயின் தான் அஞ்சு பேரும் மாறி இருக்காங்க, நீங்கள் அஞ்சு இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க, காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும் கெட்டப்பாக இருக்கட்டும் எந்த சேஞ்சஸும் இல்லை, மீசா அதே லெவல் தான் இருக்கும், ஆமாம் ஹேர் ஸ்டைல் அப்படியே தான் இருக்கும், சேஞ்சஸ் போயிருக்கோம், ஷர்ட்டும் அதே மாதிரி மேக்ஸிமம் அதே மாதிரி தான் ஷர்ட்ஸ் எல்லாம் போட்டு வரீங்க, ஒரு சேஞ்ச் இல்லை, ஹீரோயின் மட்டும் தான் மாறி மாறி வராங்க. இப்போ என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா கெட்டப் மாற்றணும், பாடி லாங்குவேஜ் டோட்டலாக மாறிடணும், டைலாக் பேசும்போது முகம் உதடே அசையாமல் பேசுகிறீங்களா அது மாறிடணும், முதல்ல
ஃப்ளோவாக இருக்கணும். அது நீங்கள் என்ன சொல்லுங்களா பண்ணிக்கலாம்னு அப்படின்றார். நீங்கள் என்ன மாதிரி மாடுலேஷன் சொல்லுங்கள் அது பண்ணிக்கலான்ட்டார். எனக்கும் புரியலை என்ன மாதிரி கெட்டப் தம்பிக்கு செட் ஆகும். முடிய கிடிய ஒட்டி ஏதாவது பிரச்சனையாக போச்சுன்னா கெட்டப் போகிறேன் தப்பாக போயிடும். விக்கு வச்சு மாறி போச்சுன்னா அதுவும் தப்பாக போயிடும். ஒரே குழப்பத்திலே இருந்தேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் ஒரு கெட்டப் மொட்டை அடித்து ஒரு இந்த இடத்துல முடி மட்டும் ரெண்டு போட்ட மாதிரி ஒரு கெட்டப் வச்சுருந்தார் சச்சின் அந்த டைம். அந்த டைமில் அப்போ நம்ம கிரிக்கெட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக பார்க்குறாள். அப்போ சச்சின் பார்க்கும்போது இந்த கெட்டப் நல்லா இருக்கே அப்படின்ட்டு தம்பிகிட்ட நேராக போன வீட்டுக்கு தம்பி ஒரு கெட்டப் பிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு சச்சின் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனேன். என்ன கெட்டப்னார் அதை காமிச்சேன். இந்த கெட்டப் எப்படி இருக்குன்னு நல்லா தான் இருக்குது சூப்பராக இருக்கே என்ன விஷயம் அப்படின்னார். இதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சும்மா இருக்கிறீங்களா நீங்கள் மட்டடி செஞ்சுட்டு அப்படின்ட்டுச்சு. தம்பி பாருங்கள் இந்த படத்துக்கு இந்த கெட்டப் நல்லாயிருக்கும் ப்ளீஸ் அப்படின்ட்டேன். ஒரு நாள் பூரா யோசிச்சிருக்கார் போல இருக்குது கெட்டப் இது நல்லா இருக்குமா அப்படின்ட்டு. அப்புறம் அவரே அதை ஹேர் ஸ்டைல் பண்ணுற இடத்துக்கு போய் எடுத்துகிட்டு போய் எனக்கு இதே மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணுங்கன்னு சொல்லி எட்டிட்டு வந்துட்டு ஃபோன் பண்ணி கூப்பிட்டார். நாங்கள் அப்போல்லாம் ஃபோட்டோ கிடையாது நீ நேராக தானே போகணும். போனோன்னா போய் பார்த்தேன். தம்பி அவரே ஒரு உண்மையிலே நல்லா இருக்கையா இல்லை நல்லா இருக்கனே அப்படின்ச்சு. அந்த கெட்டப்பை மாற்றின பாருங்க அது அந்த படத்துக்கு ஒரு டிசைன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ பாடி லாங்குவேஜ் மாற்றிட்டார். வடிவேலு கூட நடிக்கும் போது நீங்க பாடி லாங்குவேஜ் மாத்தினீங்கன்னா தான் காமெடி பர்ஃபார்ம் நல்லா இருக்கும் அப்படின்னா அது பண்ண அது முழுக்க முழுக்க காரணம் தம்பி இன்வால்வ் ஆகி பண்ணாங்க. இப்போ வசீகரா படத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது நான் கேள்விப்பட்ட விஷயம் என்ன அப்படி சொன்னாங்கன்னா அப்போ பேசப்பட்ட விஷயம் என்னன்னா வசீகரால வந்துட்டு விஜய் சாருடைய மாடுலேஷன் எம்ஜிஆருடைய மாடுலேஷன் மாதிரியே இருக்கும். ஆமா அதே மாதிரி அந்த கால அப்போ அந்த டைம்ல வந்துட்டு அடுத்த எம்ஜிஆர் வந்துட்டு விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தான் இருக்க போறாரு விஜய் தான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்கும் இப்போ அதிகமாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு சின்ன உள்கதை ஒன்று இருக்கிறதுக்கு ஆக்சுவலாக வந்து அப்படி ஒரு படத்தில் அப்படி திட்டமே இல்லை. ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா இன்ட்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தம்பி வந்து ட்ரெயினில் தூங்கிட்டு வருவார். ஆமாம் அதான் அவரோட இன்ட்ரோ. ஃபஸ்ட்டு படத்தில் நினைத்தேன் வந்தாலே பார்த்தீங்கன்னா தூங்கி இருந்து ஹெலிபோர்ட்டு தான் ஃபஸ்ட்டு ஷாட். எனக்கு தூங்கிட்டு பாரு கனவு காம்பாருங்கிறது தான் ஃபஸ்ட் ஷாட். சென்டிமெண்ட்டாக எனக்கு அது ஓகே மாதிரி தெரிஞ்சாலும் அன்னைக்கு இருந்த விஜய் வேறு வசீரா பண்ணும்போது இருந்த விஜயோட மாஸ் வேறு. அப்போ எனக்கு என்ன பயம் வந்துச்சுன்னா இதை இன்ட்ரொடக்ஷன் அப்படியே எடுக்க முடியாது ஆனால் தம்பிக்கு இப்போ பெரிய மாஸ் இருக்குது அப்போ அந்த மாஸ்க்கு உண்டான மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லி பேசணும். பேசினப்போ ஒரு டிஸ்கஷன் என்ன வந்துச்சு ஒரு ஆக்ஷன் வச்சுக்கலாம். ட்ரெயினில் வந்து ஏதாவது ஒரு கொல்லக்கோட்டை வந்து திருட வராங்க அங்கே ஒரு ஆக்ஷன் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாமான்னு பேச வந்தோன்னு நான் பயந்துட்டேன். எடுத்தோன்னே ஷோலை மாதிரி ஒரு ஃபைட் வச்சுக்கலாம்னு தான் பேசினாங்க டிஸ்கஷனில். ஷோலை மாதிரி குதிரைகள் வருது 10-15 குதிரைகள் வருது சும்மா சக்க சக்க சக்கன வருது ட்ரெயின் போது வருது எல்லாம் ஏறினாங்க. கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்தா திடீர்னு தம்பி என்ட்ரி ஆனார் அடித்தார் ஐயோ எடுத்துன்னே வேறு மாதிரி கொண்டு போயிட்டேன் எங்களை கதையை அப்படின்னு ஒரு பயந்துட்டேன். சரின்ட்டு வந்துட்டேன் நான் முதல்ல. அவர் எஸ்சி சப்பா டிஸ்கஷன் உட்காந்தா எல்லாம் இருந்தாங்க நான் வந்துட்டேன். ஏன்னா அவர் மறுப்பு சொல்லணும் ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் மட்டும் இல்லாமல் மறுப்பு சொல்லக்கூடாதுக்காக அன்றைக்கி இங்கே ஓகேன்ட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து யோசிக்கிறேன் என்னமோ அதை மாற்றணும் என்ன பண்ணலான்னு தெரியலன்ட்டு டக்குன்னு ஒரு ஃப்ளாஷ் வந்துச்சு. வில்லேஜில் இருந்தால் வர்ற அந்த கேரக்டர் அப்போ வில்லேஜில் ஒரு எம்ஜிஆர் ரசிகர்மன்ற தலைவர் எம்ஜிஆர் படம் தியேட்டரில் போட்டால் எம்ஜிஆரில் படம் போய் பார்க்குற ஒரு ஆள் அப்போ எம்ஜிஆர் ரசிகர்மன்ற தலைவராக இருக்கார். படம் ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு படம் தியேட்டரு பொட்டி வரல பொட்டி வரலன்னு ஒரே சவுண்டு பொட்டி வந்துருச்சு ஏன் படம் போட மாட்டேங்கிறீங்க இரியா தலைவர் வந்து சூடம் ஏற்றி காமிச்சா தான் அப்போ கூட படம் ஏற்றும் அப்படின்னா யாரா தலைவர்னா செய்வார் விஜய் என்ட்ரி. விஜய் என்ட்ரி ஆனார் கட் அவுட் எம்ஜிஆர் கட் அவுட் கையில் சூடத்தை ஏற்றினார் கொளுத்துனார் அப்படி சூடம் ஏற்றி முடிச்சு கீழே போட்டால் எம்ஜிஆர் லைவில் வந்தார். எம்ஜிஆர் வந்து தம்பி என்னை என்ன மாதிரியே எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறேன் நீ நல்லா வருன்னு சொல்கிற மாதிரி விஷயம் சொன்னால் சூப்பர் சூப்பர்ன்றாங்க. எம்ஜிஆர் வந்து அதெல்லாம் எடுத்துட முடியுமா அப்படின்னாங்க. அப்போ அப்போ தான் சிஜி வந்த புதுசு எனக்கும் டவுட்டு சும்மா சொல்லிட்டேன் நான் கட் அவுட் எப்படியே லைவாக வந்துருன்ட்டு. அப்புறம் சிஜிக்காரரை கூப்பிட்டு பேசுகிறோம் இந்த மாதிரி இதயக்கணி படம் அதில் வந்து பக்கத்தில் வந்து இவர் இருப்பார் அந்த பழைய ஆர்டிஸ்ட் ஒருத்தர் அவர் இப்போ பக்கத்தில் அந்த ஃப்ரேம் மட்டும் எனக்கு வச்சுங்க இங்கே தம்பியாக மாறணும் இங்கே எம்ஜிஆர் சார் வரணுன்ட்டு. சரி அவர் வந்துருன்றார். கட் அவுட் என்ன சைஸ்னா ஒரு 3 அடி கட் அவுட் பண்ணுங்கன்ட்டார். எனக்கு பயம் இவரா 3 அடி கட் அவுட் செஸ்ட் வரைக்கும் பண்ணி இது எப்படி கொண்டுட்டு வருவாங்க பிச்சரில் கரெக்டாக வந்துருமான்னு ஒரு டவுட்லேயே தான் எடுக்கிறோம். இங்கே சைதாப்பட்ட சீனிவாசத்தை தான் எடுக்கிறோம். ஆக்சுவலாக வந்து எனக்கு லைவில் பார்த்தோன்னே எனக்கே உண்மையிலே நம்பவே முடியலைங்க. எம்ஜிஆர் வந்து கூடணும்னு இவரை பார்த்து பேசுகிற மாதிரியே அது கரெக்டாக அப்போ ஃபஸ்ட்டு சிஜி பண்ண விஷயம் அது பிரம்மாமல் ஒர்க்கட்டாச்சு. அப்போ என்னென்னா ரசீர் மட்டும் தலையரை வச்சிட்டோம். அப்போ அந்த டியூனில் எல்லாமே அவர் எம்ஜிஆர் மாதிரி பண்ணுறது எம்ஜிஆர் மாதிரி ஆடுறதுங்கிறது அந்த கதையில கொண்டு வந்துட்டேன். அந்த மாடுலேஷன் கொண்டு விட்டேன் நான். அவர் இன்னொரு சீலில் கூட படம் போட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா கத்தி சண்டை போட்டு வருவார் நீர் நிரப்பும் படம் போட்டு ரெண்டு வருவார். சாங்கில் ஒரு சாங் ஆகுது நாங்கள் சொல்லியே பிளான் பண்ணோம். சினேகா வந்து சரோஜதேவ மாதிரியும் இவர் வந்து எம்ஜிஆர் மாதிரியும் வரட்டும்னு சொல்லி பிளான் பண்ணியே பண்ணி மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர் சொல்லி சாங் அப்படியே கம்போஸ் பண்ணுங்கன்னு சொன்னோம். இந்த நீங்கள் பேச பேச இந்த படம் ஞாபகத்துக்கு வருது ரொம்ப பிடிச்ச சீன் வடிவில் என்ன சீக்வன்ஸில் என்ன அப்படின்னா எல்லோரும் விசேஷ வீட்டுக்கு வருவாங்க நாசர் சார் இருப்பாங்க போங்க 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 என்னடா இல்லையா உள்ளே போங்க போங்க அதே மாதிரி வெளி உள்ளே வந்ததுக்கப்புறம் அம்மா என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு வேலை அப்படி
தமிழே தமிழே வரலையே, தமிழில் சொல்லுங்க. தமிழில் வாட் தமிழில் தமிழில் சொல்லணும்னா என்ன சொல்கிறது? பட் அதெல்லாம் வந்து உண்மையிலேயே தம்பி வந்து ரசித்து பண்ண சீன். சில சீன்ஸ்லாம் அண்ணா எப்படி பண்ணணும்னு கேட்டுக்குவார் தம்பி. அண்ணே அந்த அழுகிற சீன் அதே மாதிரி நடிச்சு காமிச்சோம்னா அண்ணே அப்படி அப்படி ஒன்று பண்ணுங்க அப்படின்ட்டு அதே மாதிரியே பண்ண இன்வால்மெண்ட் தான். இன்னொரு கேள்வி நான் கேட்கணும்னு நினச்சது என்னென்னா, விஜய் சார் வந்து ரீமேக் படங்கள் தெலுங்கு படங்கள் உங்கள் கூட ஒர்க் பண்ணார், அதே மாதிரி ரொம்ப பொருத்தமாகவும் இருக்கும் நிறைய கதைகள், கில்லியாக இருக்கட்டும் போக்கிரியாக இருக்கட்டும்னா தெலுங்கு ரீமேக் தான், அந்த மாதிரி தான் ரீமேக் பண்ணி போனார். ரொம்ப பிடிக்கும் அண்ணே அவருக்கு ரீமேக் படங்கள் ரொம்ப பிடிக்கும். அப்படி இல்லை, அவர் வந்து ஸ்ட்ரெயிட் கதைகள் தான் அவருடைய படங்கள் கேரியர் பார்த்தீங்கன்னா ரீமேக்ன்றது ஒரு 8 படமோ 9 படமோ தான் இருக்கும், மீதெல்லாம் ஸ்ட்ரெயிட் படம் தானே. அந்த கதை வந்து தனக்கு அடாப்ட் ஆகுதுன்னு பார்க்குறாரு, மெயினாக தான் பார்ப்பார். சில பல ரீமேக் படங்கள் வந்தப்போ எனக்கு இந்த படத்தில் நான் ஃபிட்டாக மாட்டேன்னு சொல்லி அவாய்ட் பண்ண படங்கள் நிறைய படங்கள் இருக்கு. அந்த காலகட்டங்களில் ஏன் சுந்தர் சேனை வந்து விஜய் சார் ஏன் அப்ரோச்சே பண்ணல, அப்போ ஏன் அது நடக்கலை? இல்லை அப்ரோச் பண்ணார், பட் அவருக்கு இன்னும் அது ஒரு குறையாகவே இருக்குது சுந்தரோட மனசுக்குள்ளே. ஏன்னா ஒரு 2-3 படம் ஆக்சுவலாக வின்னர் வந்து அவர் பண்ண வேண்டிய ஸ்கிரிப்ட், வின்னர் வந்து விஜய்க்கு தான் சொன்னார், தம்பிக்கு தான் சொன்ன கதை, அது இன்னமும் தெரில அது மிஸ் ஆயிடுச்சு. படம் பார்த்ததுக்கப்புறம் தம்பி ஐயோ இந்த படத்தை நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னார். ஒருவேளை அப்போ சொன்ன அவர் புரிஞ்சுக்கிட்டதில் என்ன தப்பு நடந்துச்சுன்னா, இப்போ சுந்தர பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஃபஸ்ட் ஒரு அவுட்லைன் தான் சொல்லுவார், இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இப்படி ஒரு ஹீரோ வருவான் இப்படி இருக்குன்ற விஷயம் சொன்னார்ல, அந்த அவுட்லைன் அவர் சரியாக கன்வே பண்ணாங்க மாட்டாரா, எடுத்துக்க மாட்டாரா, உள்வாங்க மாட்டாரா தெரியலை. ஆக்சுவலாக வின்னர் வந்து அவருக்கு பண்ண ஸ்கிரிப்ட் தான், பட் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு அப்ரோச்சஸ் நடந்துச்சு விஜய் வச்சு பண்ணுறதுக்கு, அதுவும் ஏதோ மிஸ் ஆச்சு. அப்புறம் சங்கமுத்திர டைமில் ஒரு தடவை போய் பண்ணுற மாதிரியான விஷயம் பேசினாங்க, இப்போவும் ஒரு அப்ரோச் இருக்குது தம்பியோட. எனக்கு தெரியும் ஃபியூச்சரில் கண்டிப்பாக சுந்தர்ஜி வந்து விஜயோட இருக்கணும், மிக்சடு மசாலா இருக்கணும். ஏன்னா விஜய் தம்பி வந்து அந்த மாதிரியான படத்தில் நடிக்கணும். நான் என்ன சொன்னேன், சுந்தர்ஜியோட ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் பண்ணிட்டார், ரஜித் சாரோட பண்ணார், கமல் சாரோட பண்ணிட்டார், அஜித் சாரோட பண்ணிட்டாரு, இன்னைக்கு எல்லாரையும் பண்ணிட்டார், விஜய் சார் மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்கார். அவருக்குள்ளே அது ஒரு குறை இருக்குது, ஆனால் அது எனக்கு தெரியும், ஏன்னா நான் மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் இயர்லேயும் அது ஃபுல்லாகலாம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சுந்தர பொறுத்த வரைக்கும் என்னென்னா அப்டேட்டில் இருக்கிற ஒருத்தர், இன்றைக்கும் இன்றைக்கி என்ன ட்ரெண்ட் இருக்குங்கிறத அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒருத்தர், அதனால் அவரால் விஜயை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். விஜய் வச்சு இன்றைக்கி ஒரு பெரிய ஹிட்டு கொடுக்க முடியும். அவர் என்னைக்காவது ஒரு ஹியூமர் படம் பண்ணணும், ஒரு மாஸ் படம் பண்ணணும், கமர்ஷியல் படம் பண்ணணும்னா அதுக்கு இன்றைக்கி இருக்கிற ஒரே டேட்டு சுந்தர்சி மட்டும்தான். அதனால் அவர் கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. நாங்கள் பயங்கர வாய்ப்பு, நீங்கள் சொல்லுங்கள் அதான், நீங்கள் போய் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு கதை எல்லாமே இருக்கணும், எமோஷனல் இருக்கணும், காமெடி இருக்கணும், ஆக்ஷன் இருக்கணும், ஒரு கமர்ஷியல் கண்டிப்பாக. தளபதி விஜய்க்கு வேற லெவல் ஐடியா இருக்குது, கண்டிப்பாக ரெண்டு பேர் பீச்சில் சேருவாங்க நினைக்கிறேன். நீங்கள் விஜய் தம்பின்னு வேற கூப்பிட்றீங்க இல்லையா, அவருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி பார்த்தீங்கன்னா? இல்லை தம்பி வந்து என்னென்னா மோல்ட் எல்லா, அதாவது ஒரு தண்ணி மாதிரி தான், தண்ணியை நீங்கள் எந்த பாத்திரத்தில் ஒண்டி வைக்கிறீங்களோ அது அதுவாக மாறிடும்ல, அந்த மாதிரி தான். எந்த கேரக்டர் அவர் அடாப்ட் பண்ணுறாரோ அந்த கேரக்டரை மாறிக்கிறார். நீ காமெடி படம் முடிவு எடுத்துட்டிங்கன்னா அதுக்குண்டான டியூன் அவரே பண்ணிக்குவார். இந்த படம் நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதுக்கு உதாரணமாக சொல்லலாம், அதில் பாருங்கள் அந்த ஆக்ஷன் மூடே வராது. ஆனால் அதே திருமலை மாதிரி படங்களும் இந்த மாதிரி படங்களும் ஆக்ஷனில் உட்காருவார். அது அது உள்ளே வர வரைக்கும் நீங்கள் அவர் வச்சு நீங்கள் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுக்கிறீங்களே, உள்ளே வர வரைக்கும் சாஃப்ட்டாக தான் அவர் மானிட்டர் பார்க்குற வரைக்கும் கூட ஒன்றும் ரியாக்டே பண்ண மாட்டார். அமைதியாக பார்த்துக்குவார் என்ன பண்ணுறாங்க, 1, 2, 1, 2, 3, 4 அந்த பிளாக் எல்லாம் பார்த்துக்குவார். அங்கே உள்ளே இறங்கினதுக்கப்புறம் அப்படி டெரராக மாறிடும். மூவ்மெண்ட் அதே மாதிரி தான், நீங்கள் டான்ஸ் மூவ்மெண்ட்டே பண்ணிங்கன்னா மாஸ்டர் பண்ணும்போது ரொம்ப ஏதோ ரிஸ்கி மூவ்மெண்ட் மாதிரி தெரியும், ரொம்ப கூலாக பார்த்துட்டு மாதிரி வந்து ஒரே இதில் பண்ணிடுவார். அந்த அவருடைய எல்லாமே அவருடைய பார்வை தான். அது தம்பியை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த ஜேர்னல் பண்ணாலும் அவ அப்படியே தன்னை மாற்றிக்குவார். அதனால் அவர் இன்றைக்கும் என்னக்கிட்ட இன்றைக்கும் அவரால் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்க முடியும், இன்னொரு காதலுக்கு மரியாதை கொடுக்க முடியும். பட் அவர் இன்றைக்கி இருக்கிற அவருடைய ஆடியன்ஸை நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணுங்கிறதுக்காக தான் ஆக்ஷனை கையில் எடுக்கிறார். அவருடைய மற்றபடி இன்றைக்கி நீங்கள் அவர் பண்ணாலும் காதலுக்கு மரியாதை பண்ணால் இன்றைக்கும் ஓடும், அதே மாதிரியான பூவை உனக்காக பண்ணாலும் ஓடும், ஃப்ரெண்ட்ஸ் பண்ணாலும் ஓடும். அவர் இன்னும் ரசிக்கிறதுக்கு அந்த ஆடியன்ஸ் இருக்கான். ஆனால் ஒரு பையன் என்னென்னா பெரிய மாஸ் வந்துருச்சு, ஒரு படம் பிஸ்னஸ் வேல்யூ பெருசாகிருச்சு, ஒரு 100 கோடிக்கு கிட்டத்தட்ட பண்ணும்போது அப்போ அந்த அவன் எல்லா தரப்பு ரசிகர்களையும் திருப்தி பண்ண வேண்டியதாக போயிருது. அதில் 50% ஆடியன்ஸ் ஆக்ஷனில் இருக்கான், அவனை தான் இப்போ மெயினாக பண்ணணுங்கிறதுக்காக. எங்களுக்கு இன்றைக்கும் அந்த மாதிரி படங்கள் வேணும் தான் நாங்கள் நினைக்கிறோம். இல்லை ரசி போனாங்க, இப்போ நீங்கள் இந்த இப்போ எனக்கு தெரியும் இப்போ அட்லி படம் அந்த மாதிரியான ஜேர்னலில் வரும்னு நினைக்கிறேன். அவரே சொல்லியிருக்காரு இந்த பாலிடிக்ஸ்லாம் இல்லாமல் நான் ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருக்கதா கேள்விப்பட்டேன். போட்டு மாறலாம், ஓகே ஃபியூச்சரில் வரலாம், அவர் எல்லாத்துக்கும் செட் ஆகார். ஸோ உங்களுடைய சினிமா சினிமா மேலே நீங்கள் வச்சுருக்க காதல் இன்றைக்கும் குறையவே இல்லைண்ணே. இப்போ பேசும்போது அந்த எனர்ஜி இருக்கு இல்லையா, அப்போ நடந்த சம்பவம் கூட எந்த இடத்துலையுமே சுவாரஸ்யம் குறையாமல் அங்கே என்ன நடந்ததோ அப்படிங்க ப்ரெசென்ட் பண்ணுறீங்க இல்லையா, அதுதான் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணே. நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும்,
தமிழ் சினிமாக்குன்னு ஒரு நேர்மை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி படைப்பு வேணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். அதில் உயிருள்ள எழுத்துக்கள் இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். மிகப்பெரிய வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றிங்க நேரமைக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ. வணக்கம்.